ஸ்டார்ட் ஆஃப் அப்படிம்போம். என்னடா ஸ்டார்ட் ஆஃப், 48 நாள் ஒண்ணும் இல்லாம இருந்ததுல ஸ்டார்ட் பேக் அகைன் பழையெல்லாம். அதுக்காக வேண்டி எடுக்க பூஜை. அதனால 2 கோழி, 1 ஆடு, 2 டஜன் இதெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இடுப்பம் பூஜை கேட்டா இடுப்பனுக்கு பூஜை பண்ண. நல்லா சிந்திச்சு பாருங்க, இடும்பன் என்பவர் யார்? இடும்பன்றவர் வந்து அகத்திய முனிவர்கிட்ட உபதேசம் வாங்கின சீடர். அகத்திய முனிவர்கிட்ட உபதேசம் வாங்கினவர், அகத்தியருடைய சீடர். அகத்தியருடைய சீடரு ஆடு கோழி கடா தண்ணி பாட்டலு சுருட்டு இதெல்லாம் பார்க்குறாரு. இந்த சுருட்டுன்றத எப்ப வந்துச்சு, இந்த வெள்ளக்காரன் எப்ப இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சானோ அப்பதான் சுருட்டே கொண்டு வந்தா புயலையே. இல்லைன்னா இந்தியாவில் புயலே கிடையாது. மொரோக்கோல இருந்து வந்ததுதான் புயலை முத முத இந்தியாவுக்கு. அது வரைக்கும் புயலை வந்து இந்தியாவிலேயே பழக்கம் இல்லை. தாம்பூலம்னு சொல்லிட்டு வெத்தலை பார்க்க போறதான் பழக்கம். இந்த புயலையை கொண்டு வந்து நமக்கு பழக்கி விட்டதா வெள்ளக்காரன் தான். அவன் வியாபாரம் பண்றதுக்கா டொபைக்கோ போகிறான்னு டொபைக்கோ பழக்கத்துக்கா வேண்டி கொண்டாங்க. அப்புறம் தான் சிகர் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இடும்ப எங்கேயா சுருட்டு குடிச்சாரு? இடும்ப எப்படி சுருட்டு குடிச்சிருப்பாரு? நீங்க குடிக்கிறீங்கன்னா அதுக்கு இடும்பனுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறதா? நீங்க ஆடு கோழி சாப்பிட்டா இடும்பனு சாப்பிடுவான்னு நினைக்கிறதா? இடும்பன் பூஜையில வந்து இந்த மாதிரி உயிர்களை